Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு bra haul video தான் பார்க்க போறோம். என்ன bras எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு full explain பண்ண போறேன் and அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன். and நான் ரொம்ப excited-ஆ இருக்கேன் guys இந்த வீடியோக்கு. என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க என்னோட சேனலுக்கு and நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस என்கிட்ட இப்போ 6 bras இருக்கு. ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு explain பண்ண போறேன். இது எல்லாமே ஷைவேல இருந்து. உங்களுக்கு நான் எல்லா bras ஓட லிங்க்ஸும் description box ஓபன் பண்ணினாங்க இருக்கும் and also coupon code இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாங்குறதா இருந்தா. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்குது வந்து இந்த நியூ bra. இது வந்து லேஸ் கப் எவ்ரிடே நியூ bra. உங்களுக்கு தெரியும் நியூ bra வந்து ஒரு எசன்ஷியல். நான் ஒரு லாண்ட்ரி க்ளோசெட்ல வந்து ஒரு நியூட் ஒரு பிளாக் ஒரு ஒயிட் இருந்தா யூ ஆர் சார்ட்டட். கலர்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க உங்க பில்ட் பண்ணிக்கலாம் உங்க கலெக்ஷன்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு நியூட் பிரா இருந்தீங்கன்னா யூ ஆர் சார்ட்டட் கைஸ். எஸ்பெஷலி ஒயிட் ட்ரெஸ்க்குள்ள இந்த மாதிரி நியூட் பிராஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒயிட் போட்டீங்கன்னா ஒயிட்டும் ஒயிட்டும் கிளாஷ் ஆகும். சோ ஆல்வேஸ் உங்க ஸ்கின் டோன் ஏத்த மாதிரி நியூட் பிரா செலக்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வெரி லைட் பேடட் நியூட் பிரா வயர் ஃப்ரீ. உங்களுக்கு கம்ஃபர்டபிளாவும் இருக்கும் அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த லேஸ் பேட்டர்ன் தான். அழகா இருக்கு அண்ட் இந்த திக் பேண்ட் ஸ்ட்ராப் உங்களுக்கு வந்து ரொம்பவே எலாஸ்டிசிட்டியாவும் இருக்கும் பிளஸ் கம்ஃபர்டபிளாவும் இருக்கும். ரொம்ப போட்டு இருக்காது. இது வந்து பேக் க்ளோஷர் அண்ட் நான் டிட்டாச்சபிள் பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா ஸ்ட்ராப்ஸ்ல. அண்ட் இந்த இது பாத்தீங்கன்னா இந்த கப் வந்து இங்க டார்ட் பினிஷ்ல இருக்கு. டார்ட்னா வந்து இந்த பஸ்ட் ஏரியால வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டு வரும். இந்த ஃபோல்டு வந்து ஃபேப்ரிக் ஓடையே வந்து தைச்சிருப்பாங்க. சோ இது என்ன பண்ணும்னா உங்களோட பஸ்ட் ஏரியாக்கு எஸ்பெஷலி வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுக்கும். சோ இதுதான் நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் பிரா. நெக்ஸ்ட் வந்து லைலாக் ஷேட்ல இருக்கிற லைட்லி பேடட் சாட்டின் கப் பிளஞ்ச் பிரா. சோ இந்த பிரா பத்தி நான் சொல்லியே ஆகணும் கைஸ். சோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க இந்த மாதிரி இருக்கு. சோ இது என்னன்னா பிளஞ்ச் பிரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல. சோ இந்த இடம் வந்து ரொம்ப டீப்பா வரும். எதுக்காக இப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். லோ நெக் ட்ரெஸ் இல்ல லோ கட்டிங் இருக்கிற ஏதாவது டாப்ஸ் போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம நார்மல் பிரா போட்டா அந்த பிராவோட இது தெரியும். அது வந்து அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். சோ பிளஞ்ச் பிரானா வந்து உங்களுக்கு உள்ளே டீப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால உங்களோட ட்ரெஸ் ஓட இது தெரியாது அண்ட் பிராவும் தெரியாது. சோ அதனாலதான் பிளஞ்ச் பிரா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவும் நீங்க எவ்ரிடேக்கு யூஸ் பண்ணலாம். நான் வயர்டு ஓகே இங்க வயர்டு இல்ல அண்ட் இது சீம்லெஸ் பிரா. இதுல முன்னாடி பார்த்ததுல வந்து ஒரு ஷேப் இங்க இருக்குல்ல கட் ஃபோல்டு தெரியுது. இதுல வந்து தெரியாது. இது வந்து சீம்லெஸ் பிரா அண்டர் வயர்ட் கிடையாது அண்ட் பேடட் ஒன் லேயர் பேடட் பிரா. ஆல்சோ பிளஞ்ச் பிரா போடுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ இவங்களோட ட்ரெஸ் வந்து லோ கட்ல இருக்கு. சோ பிளஞ்ச் பிரா போடணும் அவங்களுக்கு அங்க தெரியல பாருங்க. அவங்களோட பிராவோட இது வெளியே தெரியல கிளாஸ். சோ அதுதான் பிளஞ்ச் பிராவோட ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் பேடட் வயர் ஃப்ரீ பிரா. இது வந்து பிளஞ்ச் கிடையாது. இது நார்மல் நெக் லைன். இதுக்கு முன்னாடி இங்க சாட்டன் பினிஷ்ல கப் வருது வந்து பிளஞ்ச் பிரா பாத்தீங்களா. இங்க டீப்பா இருக்கு. இது வந்து உங்களுக்கு நார்மல் எவ்ரிடே பிரா. இதுவும் வந்து பேடட் வயர் ஃப்ரீ அண்ட் நான் டிட்டாச்சபிள் பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க உங்களோட இதுக்கேற்ற மாதிரி. எனக்கு இதுல என்ன என்ன பிடிச்சிருக்குன்னா வந்து இந்த இடத்துல வர ஸ்ட்ராப் நல்ல ப்ராடா இருக்கு. சோ உங்களுக்கு அந்த இடத்துல பதியாது. இப்ப நம்ம ஒரு ஃபோர் லாங் ஹவர்ஸ் போட்டோம்னா இங்க ஒரு பதியூர் வரும்ல அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். இது வந்து பட் நல்லா திக்கா இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நிறைய ஹவர்ஸ் போடுறதுக்கும். சோ எவ்ரிடே பிரா இதுல நீங்க இது பாக்கலாம். இதோட பிராண்ட் வந்து டாபு. சோ எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிரா பாத்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கிற ஒரு பிரா. இதோட இது வந்து அதே தான் பட் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இடத்துல ஒரு டீடைலிங் கொடுக்கறாங்க. அதான் லேஸ் டீடைலிங் கீழே வருது. சோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு அண்ட் பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. அதே மாதிரி இதுவும் நான் வயர்டு சிங்கிள் பேட் அண்ட் யா கம்ஃபர்டபுள் 3-4 பிரா. இது எவ்ரிடேக்கு நீங்க போட்டுக்கலாம். இதுவும் சீம்லெஸ் பினிஷ். அதாவது சீம்ட்னா கப்ல வந்து ஒரு லைன் வந்துச்சு அப்படி கட் இப்படி வந்துச்சுன்னா அது சீம்ட். இதுல கப்ல எந்த ஒரு லைனும் வரலன்னா அது சீம்லெஸ். சோ நீங்க இப்ப டி ஷர்ட் எல்லாம் போடும் போது இது மாதிரி சீம்லெஸ் பிரா தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டி ஷர்ட்லயும் ஷர்ட்ல அந்த ஒரு ஆக்வர்டா ஒரு லைன் தெரியாது. சோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் சீம்லெஸ் அண்ட் இந்த மாதிரி பிராஸ் நீங்க பிளவுஸ் கூட போட்டுக்கலாம். சிங்கிள் பேடட்னால உங்களுக்கு ரொம்ப பஸ்ட் இருக்கிற மாதிரியும் காட்டாது. சோ நீங்க சிங்கிள் பேடட் மாதிரி லைட் பேடட் அதாவது சிங்கிள் பேடட் மீன்ஸ் இந்த மாதிரி லைட்டா இருக்கிற பேடட் பிரா நீங்க பிளவுசஸ்குள்ள கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மோக்கி பிளம் லேஸ் பிரா.
இது பாத்தீங்கன்னா அண்டர் வயர்ட் இங்க வந்து கீழே ஒரு வயர் கொடுத்திருப்பாங்க சோ இட் ஆல்ரெடி ஹோல்ஸ் தி ஷேப் லைக் சில பேர் கூட கேக்குறீங்க எனக்கு வந்து ஷேப் எக்ஸாக்ட்லியா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க இந்த மாதிரி அண்டர் வயர்ட் போடலாம் அண்டர் வயர்ட் பிரா போட்டீங்கன்னா கூட உங்க பஸ்ட் ஏரியா ரொம்ப சாகியா இருக்காது ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வயர் இல்ல சோ இட் டசன்ட் ஹோல்ட் தி ஷேப் இன் தி பிராஸ்லாம் இது வந்து டிட்டாச்சபிள் கிளாஸ்ல இருக்கு இது டீப்பா இருக்குதுல பிளஞ்ச் கட் அண்ட் இது வந்து சீம்லெஸ் பிரா இதுக்கு முன்னாடி பார்த்தல ஒரு ஸ்மோக்கி ப்ளம் கலர் இது வந்து சீம்ட் பிரா பட் இது சீம்லெஸ் பிரா இந்த லைனே இல்ல இது ரெண்டுமே அண்டர் வயர்ட் தான் பட் இந்த பிரால வந்து உங்களுக்கு நான் டிட்டாச்சபிள் டிட்டாச் பண்ண முடியாது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து பேடட் பிளஸ் புஷ் அப் பிரா அதாவது இந்த பாத்தீங்கன்னா உள்ள பேடட் பேடடா இருக்கு ஓகே இது 2 லேயர் பேடட் அண்ட் இங்க வந்து ஒன் லேயர் லிஃப்ட் இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாட்டா இல்ல இங்க வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் லிஃப்ட் இருக்கும் சோ இது புஷ் அப் பண்ணும் அதே இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது முன்னாடி இருக்கிற பிராக்ல ஃபுல்லி பேடட் தான் சோ உங்களுக்கு எந்த இடத்துலயுமே லிஃப்ட் இல்ல இந்த இடத்துல லிஃப்ட் இருக்கும் இப்ப சாகி பஸ்ட் ஏரியா இருக்கிறவங்க வந்து புஷ் அப் பிரா போட்டீங்கன்னா கொஞ்சம் லிஃப்ட்டும் கிடைக்கும் ஸ்மால் பஸ்ட் ஏரியா இருக்கிறவங்க தான் புஷ் அப் போடலாமா பெரிய பஸ்ட் இருந்துச்சுன்னா போட முடியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் போடலாம் பட் அந்த புஷ்ஷோட லெவல் டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு ஸ்மால் பஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க லெவல் 2 or 3 புஷ்ல வாங்கிக்கலாம் பெரிய பஸ்ட் இருந்துச்சுன்னா புஷ் அப் பிரா போனா லெவல் 1ல வாங்கிக்கலாம் சோ அண்ட் பேடட் கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இது பண்ணி நம்ம கண்டிப்பா புஷ் அப் பிரா யூஸ் பண்ணலாம் யார் வேணும்னாலும் பஸ்ட் ஏரியா பெருசா இருந்தவங்க வந்து மினிமைசர் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணுங்க Bye.